வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போ நம்ம வந்திருக்கிற கோவில் தாங்க அருள்மிகு திரு நெடுங்கடநாதர் திருக்கோவில். சிவன் கோவில் தான் அது. தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் இந்த கோயில் இயங்கி வருகிறது. திரு நெடுங்கடநாதர் திருக்கோவில் வந்திருக்கோம். கோயிலில் பார்த்தீங்கன்னா முன்னால் வந்து மற்ற சிவன் கோயில் மாதிரியே திருக்கொடி மரம் இருக்கு. திருக்கொடி மரம், திருக்கொடி மரம் இருக்கு, திருப்பலிபீடம் இருக்கு, நந்தீஸ்வரர் மண்டபம் இருக்கு. நந்தீஸ்வரர் மண்டபம் நந்திகேஸ்வரர், நந்திகேஸ்வராய நம்ம. இது வந்து இங்கே இருக்கிற அம்மன் சன்னதி. கோயில் முன்னாலேயே இருக்குது. திரு ஒப்பிலா நாயகி சொல்கிறாங்க. இதில் அம்மன் பேர் திரு ஒப்பிலா நாயகி. முதல்ல சிவனை தரிசனம் செய்துவிட்டு வருவோம். இந்த திருநெடுங்கடநாதர் கோவில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் ரோட்டில் தோவாக்குடி இருக்கும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தோவாக்குடியிலேருந்து லெஃப்டில் உள்ளே வரணும். அது வந்து ஒரு 3.5 கிலோமீட்டர். ரோடு தனியாக இருக்குது. இங்கே வந்து அது வந்து ஒரு இது பாடல் பெற்ற திருத்தலம். இது வந்து ஒரு கல் மண்டபம் இருக்குது. கல் மண்டபம் 25 கால் மண்டபம் இருக்குது. இங்கே தான் திருவாசகம்லாம் படிப்பாங்க. நல்ல ஒரு மணிமண்டபம் இருக்கின்றது. திருவாசக சபை மூலமாக இங்கே வந்து திருவாசகம் படிக்கிறதுக்காக இந்த மண்டபம். ஆனால் இதுவும் ஒரு பழங்கால மண்டபம் தான். பிரச்சனை இதுக்குள்ளே போவோம். இப்போ இது பார்த்தாலே சிவனை தரிசனம் செய்யலாம். சிவாய நம. மண்டபத்தினுடைய உள்ள போகிறோம். கோயிலில் மண்டபத்தில் திருநெடுங்கடம் திருப்பதிகம் எழுதியிருக்காங்க. மறையுடையாய் தோளுடையாய் வாரசடை மேல் வளரும் பிறையுடையாய் விஞ்சகனே என்றுனை பே சினால் குறையுடையார் குற்ற போராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்கடமே எவனே. 23 அவர்கள் வளம்பொலி விநாயகர் திருநெடுங்கடநாதர் கோவிலை சுற்றி வருகிறோம். அருள்மிகு அம்மையப்பர் பாடல் பெற்ற ஸ்தலம், தெரிஞ்சான சம்பந்த பாடல் பெற்ற ஸ்தலம்.
அருள்மிகு வள்ளி தெய்வானை சுப்பிரமணியர். கோயில் மூலஸ்தான கோபுரம் பூமகள் வரதராஜ பெருமாள் திருமகள் ஜேஷ்டா தேவி. கோவில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, திருச்சியிலேருந்து தோகுடி வந்து தோகுடியிலேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் உள்ளே வரணும். வணக்கம். இந்த கோவிலில் தாங்க ஒரு தனி சிறப்பு இருக்குது. பாருங்க, 2 கோபுரம் இருக்கு, தெரியுதா? ஒன்று சிவன், இன்னொன்று சக்தி. இங்கே இருக்கிற சக்தி வந்து அருவமாக இருக்காங்க, அதனால் இது வந்து கொஞ்சம் சிறப்பான கோவில் அப்படிங்கிறாங்க. ஓகே. வராகி அம்மன் இதாங்க, வராகி அம்மன். இந்த கோவில் சிறப்பே வராகி அம்மன் இருக்காங்க. இதோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, திருமணம் ஆகாதவருக்கு விரலி மஞ்சள் வந்து சிற்ப உரல் சொல்லி அங்கே வச்சுருக்காங்க. அந்த விரலில் வந்து விரலி மஞ்சளை இடித்து வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வந்து வரையவன் பூஜை செய்தால் விரைவில் திருமணம் நடைபெறும் என்று ஐதீகம். திருமண தடை நீங்கும். ஓகே, இது ஒரு சிறப்பு. இந்த கோயிலில் இருக்குங்க. ஆமாம், அவசியம் வந்து கோயிலுக்கு வந்தால் வராகி அம்மனை தரிசனம் செய்யுங்க. திருமண தடை உள்ளவர்கள். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு இருக்குது. சிற்ப உரல்னு இருக்கு பாருங்கள், சிற்ப உரல். இது உலக்கை உரல் பார்த்திங்கன்னா, ஒரு சிற்ப வடிவில் இருக்குது. இந்த சிற்ப உரலின் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் விரலி மஞ்சளை இந்த சிற்ப உரல் இடித்து வரையம்மனுக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பூஜை செய்தால் திருமண தடை நீங்கும் சொல்கிறாங்க. இது நிறைய பேர்த்துக்கு திருமணம் ஆகியிருக்குங்க. வாழ்க வளமுடன். அதனால் திருமண தடை உள்ளவர்கள் கோயிலுக்கு வந்து இந்த சிற்ப உரலை விரலி மஞ்சளை இடித்து பூஜை செய்தால் திருமணத்தடை நீங்கும் என்பது ஐதீகம். நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு சிறப்பு இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தியின் பெயர் யோக தட்சிணாமூர்த்தி. இது பார்த்திங்களா, யோக தட்சிணாமூர்த்தி. இந்த தட்சிணாமூர்த்திக்கு இருபுறமும், அதாவது வலது புறமும் இடது புறமும், 2 முனிவர்கள் இருக்காங்க பாருங்கள். அதுதான் இங்கே உள்ள தட்சிணாமூர்த்தியின் சிறப்பு. ஓகே. அப்புறம் அகஸ்தியர் தீர்த்தம் இருக்குது கோயிலில். அகஸ்தியர் தீர்த்தம் இது வந்து அகஸ்தியர் லிங்கம். சண்டிகேஸ்வரர், சண்டிகேஸ்வரருக்கு கல் மண்டபத்தில் சண்டிகேஸ்வரர், சண்டிகேஸ்வராய நமக துர்க்கை நவகிரகம். திருவாசக சபை மண்டபம் இது கடந்து செல்கின்றோம். ஒப்பிலா நாயகி மண்டபத்தின் வழியாக உள்ளே செல்வோம்.
பிள்ளா நாயகி, புலோகநாத சுவாமி வார வழிபாட்டு மன்றம், சிவசக்தியே நம்ம அம்பாள் ஸ்துதி. வண்டார் குழல் அறிவையோடு பெரியா வகை பாகம், பெண்தான் மிக ஆனான் பிறை சென்னி பெருமானூர், தண்டாமரை மலராள் உரை தவள நெடுமாடும் விண்தாங்குவ பேரலும் மிகு வேணுபுரம் அதுவே சம்பந்தர். இதுதான் அம்மன் சன்னதியின் கோபுரம். திருநெடுங்காதர், திருநெடுங்கட நாதர், திரு ஒப்பிலா நாயகி உடனுரை, திருநெடுங்கட நாதர். மொத்தத்தில் இன்று எங்களுக்கு திரு ஒப்பில நாயகி உடனுரை, திரு நெடுங்கட நாதர் தரிசனம் நன்றாக கிடைத்தது. நீங்களும் உங்களுக்கு வாய்ப்பு வரும்பொழுது திருச்சி வழியாக தோவக்கடி வந்தால் இந்த கோவிலுக்கு அவசியம் வந்திருந்து இங்கு உள்ள திரு நெடுங்கட நாதரை வணங்கிவிட்டு செல்வார். உங்களை அன்புடன் வேண்டி வருவேன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், திருச்சிற்றம்பலம்.